ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இப்போ நம்ம தேங்காய் சாதம் சிம்பிளாக அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலந்தசாதம் பண்ண போகிறோம். சாதம் மாத்திரம் ரெடியாக இருந்துட்டால் போதும், 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கலந்த சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போ வேணால் சாப்பிட்லாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசனையில் அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணாலே தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 3 ஸ்பூன் விடுங்க. கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும்போது உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணலாம். நான் நீள் நீளமாக கட் பண்ணுவேன், ஏன்னா பொடியாக கட் பண்ணால் பசங்கள் வாயில் படும், சாப்பிட மாட்டாங்க, அதனால் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1-3 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுக்க வேண்டியதான். கடுகு நல்லா வெடித்து இதுவும் ப்ரௌன் கலரில் லைட்டாக வரும்போது உளுத்தம்பருப்பும் முந்திரி பருப்பு 15-20 போடுங்க. முந்திரி பருப்போட டேஸ்ட் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்தசாதத்தில் போட்டிங்கன்னா போட்டு நல்லா வதக்கணும். இந்த தேங்காய் சாதம் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோவா இஞ்சி பிடிக்காதுன்றதுனால நான் இஞ்சி சேர்க்கலை. பட் ஜென்ரலாக இஞ்சியை கொஞ்சம் துருவியோ பொடியோ கட் பண்ணியோ சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக தேங்காய் போட்டு வதக்கும்போது ரொம்ப கலர் மாறாமல் நம்ம வறுக்கணும். அதுதான் அதில் இருக்கிற ட்ரிக்கே. சில பேர் நல்லா ப்ரௌன் கலரில் ஊசிடக்கூடாதுன்றதுக்காக வறுப்பாங்க, வாயில் திப்பி திப்பியாக போடும் தேங்காய் சாதத்தில். அதனால் அதை அவாய்ட் பண்ண ரொம்ப சாஃப்டாக வதக்கணும். கலர் மாறாமல் தேங்காய் போட்டு நல்லா கலர் மாறாமல் வதக்கணும். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா வாயில் திப்பி திப்பியாக போடும். அதனால் தேங்காயை துருவலை போட்டு நல்லா 1 மூடி, பெரிய தேங்காயாக இருந்தால், சின்ன தேங்காயாக இருந்தால் 1 தேங்காயே போடலாம். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். தேங்காயை போட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, எப்பவுமே சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி கலர் மாறாமல் தேங்காய் மற்றெல்லாம் நல்லா கலராக இருக்கிற மாதிரி முந்திரி, கடுகு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா வடித்து இறக்கிட்டு சாதம் உதுரா வடிச்சுது 2 கப் அளவுக்கு எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதை இந்த வறுத்த தேங்காயோட சேர்த்து போட்டு நல்லா கலர்னிங்கன்னா உதுரா சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்க வெண்டைக்காய், தீர்ப்பச்செடி, தக்காளி, ராய்தா எது வேணால் சூட் ஆகும். ஒன்றுமே இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். அப்பளம் பொரித்து இதில் மேலே பொடிச்சு போட்டுன்ட்டு சாப்பிட்டிங்கன்னா அபாரமாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு. அப்பளத்தை பொரிக்கணும், இந்த கலந்தசாதத்துக்கு மேலே அப்படியே பொடிச்சு கையால் தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் சேதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், தேங்காய் ரொம்ப வதக்கக்கூடாது, வாயில் திப்பி திப்பியாக படும். பச்சை மிளகாலாம் ரொம்ப பொடியாக இருந்தால் பசங்கள் வாயில் படும், சாப்பிட மாட்டேன் மாங்கானாலும் அதையும் பார்த்துக்கணும். பெருசு பெருசாக நீளமாக நெருக்கி போட்டிங்கன்னா பசங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்து வச்சுருவாங்க. முந்திரி பருப்பு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், இஞ்சியும் நல்ல ஃப்ளேவர், எஸ்பெஷலி இந்த தேங்காய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.